கலகேசி தொண்ணு கேமிங் அண்ட் ஸ்ப்ரிங் 2021ல எக்கச்சக்கமான நல்ல அனிமே சொல்லி வந்தது. அண்ட் அதில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அறிவிப்பு கிடச்சிது. பட் ஆனால் அதில் ஒரு சில அனிமே வந்து பார்த்தீங்கன்னா வந்த இடமும் தெரில போன இடமும் தெரில அப்படின்னாலாம் இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா லிங்க் லிக் அப்படின்ற ஒரு டாங்குவா, அதாவது சைனீஸ் அனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமேவுமே போன சீசன்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 எபிசோடு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த சீசனோட ஒரு பெஸ்ட் அனிமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே அந்த அனிமே தான் மை அனிமே லிஸ்ட்ல 21st பிளேஸில் இருக்குது. இப்படி இருக்கிற அனிமையை பற்றி ஏன் நிறைய பேர் பேசலை அண்ட் இந்த அனிமே ஏன் அந்தளவுக்கு நிறைய பேர் பார்க்கல, ஏன் பாப்புலர் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு சரியாகவே தெரில. பட் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். ஸோ லிங்க் லிக் அப்படின்ற அனிமே எப்படி இருக்குது, இந்த அனிமே நீங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். போன சீசனில் வெளிவந்த இந்த லிங்க் லிக் அப்படின்ற அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 எபிசோடு தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு ஓஎன் அனிமே. ஓஎன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் நெட் அனிமேஷன். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான அனிமேஸ் வந்து டேரெக்டாக டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் இன்ஸ்டெட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எப்படி நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இப்போ தேட்டர்லாம் திறக்கல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்துட்டு ஓடிடியில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெட்லேயே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அனிமே தான் வந்துட்டு ஓஎன்ஏ. ஆக்சுவலி நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி அனிமேஸ் எல்லாமே நெட்டில் தான் பார்க்குறோம். பட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி வருது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது, அதுதான் வித்தியாசம். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு சைனீஸ் அனிமே டாங்குவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில, இருந்தாலும் டாங்குவா அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீக்கிங் ஆஃப் தி அனிமே, இந்த அனிமையோட பிளாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ரெண்டு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, செங் ஷியாஷி அண்ட் லூக்வாங். இந்த ரெண்டு பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பவர் இருக்கும். இதில் வந்து லூக்வாங் அப்படின்றவர் வந்து ஒயிட் ஹேர், செங் ஷியாஷிங்கிறவர் வந்து அந்த பிளாக் ஹேர் வச்சிருக்காருல அவர் தான். ஸோ அந்த சூப்பர் பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃப் அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி உள்ளுக்குள்ளே அந்த டைம்குள்ளே அவங்களால் போயிட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற ஒரு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து மாற முடியும். மோஸ்ட்லி இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செங் ஷியாஷி தான் போவார் வித் ஹெல்ப் ஆஃப் லூக்வாங். அண்ட் இந்த லூக்வாங் என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்த்தார் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபில் வந்துட்டு 12 மணத்துக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு அவரால் தெளிவாக வந்து பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்றனால செங் ஷியாஷி உள்ளே போவார். அவங்க பண்ணுற மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கைட் அவுட் பண்ணுறது அப்படின்றது லூக்வாங் தான். ஸோ இப்படி ஒரு சக்தியை வச்சுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ் ஓனர்னு சொல்லுவாங்களே, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து வாடகை கட்ட மாட்டீங்களா, ஸோ அது வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு சில கேஸ் உங்களுக்கு பிடிச்சி கொண்டு வரேன், நீங்கள் அவங்களுடைய விஷயம் எல்லாத்தையுமே நிறைவேற்றணும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருவானுங்க. ஒரு சில பேர் கஸ்டமர்ன்ற மேலே வருவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த டைம் போய் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபில் போய் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வருவாங்க. இதுதான் வந்து ஒரு சிம்பிளான பிளாட்டு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கண்டினியூஸாக ஒரு அனிமையில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்காது. நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு 8 எபிசோடு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் வந்துட்டு ஒரு ஸ்டோரி இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி. ஏன்னா நீங்கள் டெத் பேரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்டோரி அப்படின்றதே சிம்பிள் தான். அதில் வந்து இறந்து போன ரெண்டு பேர் வந்து கேம்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வந்துட்டு அவங்க எப்படி செத்தாங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து லிங்க் லீக் இருக்கும். லிங்க் லீக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்க்குள்ள போவாங்க, அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எமோஷனலான ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு இஷ்யூஸ் நடக்கும், ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த 8 எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சென்சிட்டிவான ரொம்ப சீரியஸான ஒரு டாபிக் வரும். அண்ட் அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடுக்கும் 8 எபிசோடுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு லிங்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அப்படின்றதே கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு மிச்சம் உள்ள ஃபர்ஸ்ட் 8 எபிசோட்ஸ்லாம் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருக்குது, எல்லாமே வந்துட்டு சம்பவம் இருக்குது. அண்ட் அதுக்கும் மேலே அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது மேசிவாக இருக்கும். எனக்கு என்னென்னு தெரியல, போன சீசனில் வந்துட்டு வர அனிமேஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்லேருந்து லிங்க் லீக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அனிமேஸ்லையுமே வந்துட்டு அந்த ஒரு ட்விஸ்ட் அப்படின்ற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சேர்த்துருக்காங்க. அண்ட் இந்த அனிமேல சொல்ல போனோம் அப்படின்னா அது வந்துட்டு நிறையவே இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த அனிமே வந்துட்டு ஒரு சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எபிசோட்ஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது கூகுள் கூட சர்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில எபிசோட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் தி கேரக்டர்ஸ், இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். அதுக்கும் தாண்டி இந்த ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ்க்குள்ள போகிறாங்களே அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனலாக அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்ல டீப்பான ஒரு கேரக்டர்ஸாக இருப்பாங்க. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் அனிமே அப்படின்றனால இதில் வந்து ஆக்ஷன் எலிமெண்ட்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அனிமே கிடையாது. பட் ஆனால் ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பட் அதையும் தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்க்குள்ள போகிறது அப்படின்றதே லைக் எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து அது வேணும், அந்த டைம்லேருந்து நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவல் டைம் லீப் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றனால இது வந்து நிறைய ட்ராமாட்டிக்கான எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றனால எமோஷனலி இந்த அனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அண்ட் நிறைய சேட் சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே தயாராகிக்கோங்க. ஆனால் 8 எபிசோடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமே சூடு பிடிக்கிற அளவுக்கு தரமான சம்பவங்கள் உங்களுக்காண்டி காத்துட்டு இருக்கு. அண்ட் இதில் அந்த ஃபோட்டோகிராஃப்குள்ள போகிற செங் ஷியாஷி அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த எல்லா விஷயங்களுமே பண்ணுவார் அப்படின்றனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சொதப்பல்கள்லாம் பண்ணி வைப்பார். அதாவது இப்போ ஒரு எந்த கேரக்டர் மாறுறாரோ
வரும், அந்த கேரக்டரோட ஃபேமிலியோடய அட்டாச்மெண்ட் ஆகி ஒரு சில விஷயங்களை இவராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அஃப்கோர்ஸ் ஒரு காமனான ஒரு டேக் இருக்கும், என்னதான் ஆனாலும் பழசை வந்து நம்ம மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பழசை மாற்றணும்னா அது வந்து ஒரு சின்ன தப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்றது வந்துட்டு நம்ம நிறைய டைம் ட்ராவல் சீரீஸ்லையோ இல்லை ஷோஸ்லையோ பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். அதே மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இவர் செஞ்சு அதை வந்து எவ்வளோ பெரிய விபரீதத்தில் வந்து முடியுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 8th எபிசோட் அந்த ஒரு 11th எபிசோட் வரைக்குமே ஃபைனல் எபிசோட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்விஸ்ட் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பானுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக போகும், ஈஸிலி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ப்ரீடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு ஃபோட்டோஸில் வந்து இவங்க அடிக்கடிலாம் போக முடியாது, ஒரு ஃபோட்டோஸில் வந்து அவங்க வந்து ஒரே ஒரு தாட்டி தான் போக முடியும். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் லிமிட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் டீப்பாக அனிமே பார்த்து போய் தெரிஞ்சுங்க. அண்ட் கேரக்டர்ஸுமே வந்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அதை பற்றிலாம் நான் ஸ்பாயில் பண்ண அப்படின்னா உங்களுக்கு அனிமே வந்து த்ரில் இருக்காது. ஸோ அதனால் இந்த அனிமே கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் இந்த நன்மையில் என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு பெர்ஃபெக்டான அனிமே வருது அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான விஷயம் தான். இப்போ நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் வந்து ஒன் ரெண்டு ஆர்ட்ஸ் வந்து சுமாராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். பட் அதை போகப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் இந்த அனிமே வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, அனிமேஷனாக இருக்கட்டும் சவுண்ட் ட்ராக் இருக்கட்டும் அந்த பிளாட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. அனிமேஷனை பற்றி பேசணும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சைனீஸ் அனிமே. ஸோ அதனால் இது வந்துட்டு ஆர்ட் ஸ்டைல் ரொம்பவே வந்து இப்போ அனிமே வாட்சஸ்க்கு வந்து ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். பட் இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து எனக்கு வந்து இந்த மான்ஹா வெப்டூன்ஸ் வந்து ரிமைன் பண்ணுச்சு. நீங்கள் வந்து மான்ஹாஸ் அண்ட் வெப்டூன்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ட் ஸ்டைல் ரொம்ப சிமிலராக இருக்கும். ஏன்னா அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் கொஞ்சம் லீனியராக அண்ட் ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அனிமேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எஸ்பெஷலி ஓப்பனிங் அண்ட் எண்டிங் டீமில் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒரு அந்த மூமெண்ட் போடுவாங்க, அந்த மூமெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுவும் யூடியூப்ல இருக்கு, போய் டைம் வந்து அப்போ செக் பண்ணி பாருங்க. அனிமேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அண்ட் சவுண்ட் ட்ராக் ரொம்ப பிளசண்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த அனிமேக்கு ஒரு ஏற்ற மாதிரியான சவுண்ட் ட்ராக் தான் வந்து இது அமைஞ்சது. அண்ட் அதுக்கும் மேலே இந்த அனிமேல வந்துட்டு வில்லன்ஸ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த 8th எபிசோடுக்கு மேலே தான் வந்துட்டு வில்லன் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த வில்லனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அண்ட் அது என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ட்விஸ்டெல்லாம் வந்துட்டு அடுத்து எப்படா எபிசோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஏன்னா அந்த ட்விஸ்ட் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் எபிசோடில் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த அனிமேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 வரப்போகுது. அதற்கான ரீசன் அப்படின்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஃபியூ எபிசோட்ஸில் அந்த ஒரு இவங்க சால்வ் பண்ணுற ஒரு மிஸ்டி தான். அந்த மிஸ்டி வந்து ஒரு விபரீதமாக போய் கொண்டு போய் முடிய அந்த வில்லனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டாக பவர் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ட்விஸ்ட் வந்து அந்த ஃபைனல் ஃபியூ எபிசோட்ல வந்து நடக்கும். ஸோ அதையுமே நீங்கள் போய் பாருங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 வந்து கன்னியாகுது. சீசன் 2க்காக நான் மேட்லி வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா அதில் தான் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அண்ட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இனிமே வரல, மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு மாசான அனிமேக்கு ஏன் அவ்வளோ பெரிய நல்ல வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது இந்த அனிமே பாருன்னு சொன்னால் நான் வந்து பார்க்கவே இல்லை. என்னடா அது சைனீஸ் அனிமே ஒன்றுமே புரியாது நினச்சேன். பட் நம்ம ஜாப்பனீஸ் அனிமே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கும் மேலே இந்த அனிமேக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஏன்னா இந்த அனிமேலாம் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த ஸ்டோரியுமே ரொம்ப ஓத்தானது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமோட ரிவ்யூ வந்து நான் போட்டிருக்கேன். 11 எபிசோட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் ஒரு 3 hours வந்துட்டு அவன் வந்து முடிச்சிடலாம். ஸோ எஸ் அவ்வளோதான் காய்ஸ், இந்த அனிமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஐம் ஸோ கிளாட் ஃபைனலி சம்மோன் வாட்ச் இட் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு சைஸாக ஒரு பக்கம் பெருமைப்பட்டுப்பேன். அண்ட் பார்க்காதவங்க போய் பாருங்கள், பிரச்சனையே கிடையாது. அண்ட் பார்த்தவங்க இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்றதுமே நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சந்திக்கிறது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.